Hi friends, welcome to Nature Loves. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா சூப்பரான டேஸ்ட்ல சத்தான ராகி மாவு கொலுக்கட்டை எப்படி செய்யறது அப்படின்றத ஷேர் பண்ணிருக்கேன். இப்போ விநாயகர் சதுர்த்தி வருது. நம்ம விநாயகர் சதுர்த்தி அப்போ அரிசி மாவுல கொலுக்கட்டை செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ராகி மாவு யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்தீங்க அப்படினா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்தியும் கூட. வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சூப்பரான சத்தான ராகி மாவு கொலுக்கட்டை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். ராகி மாவு கொலுக்கட்டை செய்கிறதுக்காக ஃபஸ்ட் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கலாம். இந்த ராகி மாவு பார்த்திங்க அப்படின்னா கடையில் வாங்கிட்டு வர பேக்கெட்டில் கிடைக்கிற ராகி மாவு தாங்க. நிறைய பிராண்டில் கிடைக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது சக்தி ராகி மாவு தான். இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து அதே கப்பில் 1.5 கப் தண்ணி வந்து கொதிக்க வைக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த ராகி மாவில் கொலுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு இது செகண்ட் டைம் தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு நம்ம ராகி மாவு எடுத்தோமோ அதே அளவு தண்ணி வந்து கரெக்டான அளவாக இருந்தது. ஸோ 1.5 கப் மாவு எடுத்துருக்கும் போது 1.5 கப் தண்ணியும் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சாச்சு. கொதிக்க வச்ச அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னாக்க தண்ணி அப்சர்வ் பண்ணுற கேப்பபிலிட்டி எல்லா மாவுக்கும் ஒரே மாதிரி இருக்காதுங்க. ஒவ்வொரு பிராண்டட் மாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பதம் வர அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. ராகி மாவில் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்க மாதிரி இருக்கும் மாவு. அதனால் சேர்க்குற தண்ணி வந்து கரெக்டான அளவில் சேர்க்கணும். ஸோ தண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டே கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து கலந்து விடுறதுக்கு பதிலாக நம்ம பேனில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு ராகி மாவு அதில் சேர்த்தும் கலந்து விடலாம். அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி கலந்துக்கிட்டேன். தண்ணி கொதிக்க வச்சு சேர்க்கணுங்க, அப்போ தான் வந்து அதில் கொஞ்சம் வேகும். கொலுக்கட்டைக்கான அந்த மோல்டிங் ப்ரிப்பேர் பண்ண அப்புறமா உள்ளுக்குள்ளே ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கேழ்வரகு மாவு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறும்போதே தண்ணியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா அப்சர்வ் ஆகி மாவு வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துடும். அடுத்து வந்து நான் அந்த கப்பில் 1 கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க. நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம், நார்மலான வெள்ளை சக்கரை இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு சக்கரையில் கொஞ்சம் அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தான் வடிகட்டி சேர்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சம் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய்யோட டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னாக்க நார்மலாக கூட கோகோனட் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அந்த நெய் வந்து உருகுன அப்புறமா 1 கப் அளவு தேங்காய் வந்து சேர்த்துருக்கேன். இந்த தேங்காய் கருகாமல் வறுபடணும். அதனால் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்றத பொறுத்தும், என்னென்ன சேர்க்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்தும் தேங்காவோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நாட்டு சர்க்கரையை வந்து இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு நல்லா எடுத்து வச்சுருக்கேன். தேங்காயும் வறுபட்டுருச்சு. அடுத்து இன்னொரு பேனில் வந்துட்டு எள்ளு சேர்க்க போகிறேன். அன்றைக்கி தேங்காய் கூட எள்ளும் தான் சேர்த்து ஸ்டஃபிங் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் அளவு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை எள்ளை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எள்ளு வந்து ஃப்ரை பண்ணும்போதே லைட்டாக வெடிக்கிற மாதிரி வரும். அதுதாங்க கரெக்டான பதம். லைட்டாக வெடிக்கும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கருகாமல் இருக்கும். எள்ளு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த எள்ளை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, தேங்காய் அது கூட சேர்த்துடலாம். அது கூடவே நான் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். இப்போது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற சக்கரை கரைசலை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துடலாம். சேர்த்த அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக லிக்விட் மாதிரி இருந்தது அப்படின்னாலும் நம்ம ஹீட் பண்ண என்னாகும் அப்படின்னாக்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுருங்கி வருது. ஸ்டஃபிங் வந்து ஓரளவுக்கு வந்த அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொலுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் பூரணன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொலுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற ராகி மாவு சேர்த்துடலாம். ராகி மாவு சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த அச்சில் நெய் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சேர்க்கலாம். அப்போ தான் உள்ளே சேர்க்குற இந்த மாவு ஒட்டாமல் வரும். ராகி மாவு ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே பூரணம் சேர்த்துடலாம்.
பூர்ணம் சேர்த்துட்டு அந்த அச்சை லைட்டாக ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஷேப் வந்து கரெக்டாக வரும். இது போலவே எல்லா ராகி மாவுலேயும் இந்த மாதிரி ஷேப் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக ஷேப் கொண்டு வந்தாச்சு இந்த அச்சு யூஸ் பண்ணி. அடுத்து இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்சு வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் எடுத்து வச்ச அப்புறமா 10 minutes பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி எடுத்த அப்புறமா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குதுன்ட்டு. இப்போ சூப்பரான ராகி மாவு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. எப்போ நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு அரிசி மாவுலேயே கொழுக்கட்டை செய்யறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சத்தான ராகி மாவுலையும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம், எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.